கொலசை எப்பனே ஃபங்க்ஷன் கொலசை எது தசரவா? ம் தசரா தசரா சரஸ்வதி பூஜை மறுநாள். இன்னைக்கு சரஸ்வதி பூஜை மறுநாள். இல்ல இல்ல இப்ப டேட் எது பக்கத்துல நெருங்கிட்டான்னு கேட்டேன். இன்னும் 21 நாள் இருக்கு. சரி 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 உங்க ஊர்ல இருந்து போறீங்களானே? ஆமா நம்ம ஊர்ல சொந்தக்காரங்க மாலை போடுறாங்க. நான் எப்பவும் போட வந்துட்டு போடல. ஓ சரி 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 ஆமா நான் ஒரு 3 வருஷம் தொடர்ந்து போட்டேன். அது ரெண்டு மூணு போடல. ஓவரியில ஒரு பையன் பேசினா சரி அது மாதிரி நம்ம கோயில் தான். ஆமா அதாவது இந்த சித்திரை மாசம் வருஷாபிஷேகம் வந்து நம்ம சமயம் நடத்துது. ஆடி மாசம் கோயில் கூட நம்ம கொடுப்போம் சொன்னா அந்த பையன் கேச்சா. ஆடி மாசம் வந்து ஊருக்காரங்க கோயில் கூட ஊருக்காரங்கன்னா பொதுவா பொதுவா குலசேரப்பட்ட கிராம மக்கள் அதிகமா அந்த ஊர்ல இருந்து கோணர். சரி 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 500 வீடு இருந்து கோணர் வீடு. அதுவும் நாடார் சமுதாயம் மற்ற தேவர் சமுதாயம் எல்லாத்தையும் சேர்ந்து நடத்துவாங்க. எல்லாரும் சேர்ந்து போது பொதுவா கொடுக்கறது போமா பொதுவா. நமக்கு இப்போ நம்ம மட்டும் தனியா கொடுக்க நமக்கு வந்து சித்திரை. நம்ம சித்திரை வந்து அந்த சுவாதி நட்சத்திர வரும்ல திருவிப்பு தொடர் குருபூஜை. ஆமா ஆமா அது ஒரு வாரம் நின்றும் இல்ல திருந்தும் அந்த ஐயர் அப்பந்தான் குறிச்சு கொடுப்பாங்க. ஓ சரி 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 ஆமா அது என்ன கிழமை அந்த மாதிரி தனியா பண்றது நம்ம மட்டும் தான் பண்றோம். நம்ம தனியா பண்றது நம்ம ஜாதி மட்டும்தான். ரெண்டாவது அந்த மேல கோபுரத்துல ஏறு உரிமை வந்து நமக்கு மட்டும்தான். ஓ கோபுரத்துல எதுக்கு ஏறு எப்ப ஏறுவாங்க? அந்த வருஷத்துலக்கு மேல கோபுரத்துல மேல ஏறி இந்த ஐயர் மேல வந்து இது பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஆளுக்கு கோயில் மேல மண்டபத்து மேல மேல ஏறுவோம். ஓ நம்ம மட்டும் தான் மேல ஏறுறது. ஆமா அந்த மீதெல்லாம் இந்த கோயில் குடிக்கெல்லாம் கீழே தான் அனுமதி. ஆமா 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 தசராக்கு இதுக்கெல்லாம் இங்க கீழே தான் அனுமதி. வருஷம் கும்பாபிஷேகம்னா அது ஆமா கும்பாபிஷேகம். ஓ சரி சரி ஆமா கோயில் அது வந்து நம்ம மேல வந்து அந்த மேல ஏற முடியும். ஆமா அந்த கோயிலே வந்து எப்படின்னா நமக்கும் ஆசரிக்கும். ம் ஆ ஒரு ரெண்டு ரெண்டு டைம் மூணு டைம் போனேன் வரி கொடுத்தேன். அது பேரு கொரோனான்னு நினைக்க வந்து இப்ப ரெண்டு மூணு கோயிலுக்கு வந்து போறேன். அம்மா அந்த புக் படிக்கலன்னா நமக்கு அது தெரிஞ்சிருக்காது. சரி 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 அது அந்த புக்ல கிளீனா போட்டேன். அதாவது முத முதல்ல வேஷம் போட்டவங்க இவங்க தான். ஆமா வேஷம் போட்டது நம்ம ஆகுதான். ஆமா அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாருமே வேஷம் போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு பள்ளி வாளுன்னு சொல்லி ஒரு வாள் வச்சு சாமி முன்னாடி முதல்ல ஆடுது முதல்ல ஆடக்கூடிய உரிமை உங்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன போட்டு. ரெண்டாவது வந்து அந்த வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறது நம்மளதான் இருப்பாங்க. ஆமா ஆனா இப்ப அந்த தசராக்கு கோயில் கொடுக்கலாம் அவங்க மத்தவங்க இருப்பாங்க நினைக்கேன். அந்த வருஷத்துக்கு வந்து சப்பர இருக்கு நம்மதான். ஆமா அதெல்லாம் நம்ம மட்டும் செய்வாங்க. அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா ஒரு 7 குடும்பம் சேர்ந்து நடத்திருக்காங்க. அதாவது மெஞ்சானபுரம் கோசைப்பட்டினம் அதனுடைய சுத்தி உள்ள ஊர் இருக்கும்ல அதாவது எல்லாம் ஒரு குடும்பத்திலும் தான் இப்ப அண்ணன் வீடு தங்கச்சி வீடு இருக்கும்ல அப்படியே சேர்ந்துதான் அவங்க முத முத மாலா போடுக்காங்க வேஷம் போடுக்காங்க. ஆமா அதுக்கப்புறம் தான் அப்படியே பரவிட்டு. சரி 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 ஆமா மேல வேஷம் கட்டி ஆடல எல்லாம் சிரிச்சிருக்காங்கண்ணே. ஆமா எல்லாம் சிரிச்சிருக்காங்க. என்ன கிறுக்கு மாதிரி இருக்காங்க இன்னைக்கு உலகமே பண்ணிட்டு வராங்க. ஆமா இத்தனை லட்சம் பேர் மாலை எல்லா ஜாமியுமே நம்ம வரலாறு தான். அந்த இருக்கும் கூடி மாரியம்மன்லாம் என்ற ஒரு கேசிட்டே இருந்துச்சு. இருக்கும் கூடி மாரியம்மனே நம்ம அம்சம்தானே. ஏன்டா பழைய பழைய வில்லுப்பாட்டு கேசட்ல வந்து இருக்கும் கூடி மாரியம்மா சலவை துறாஞ்சது அவ்வளவு தெளிவா சொல்லுவான். ஆமா அந்த கேசட்ல எனக்கு இருந்துச்சு மிஸ் ஆயிட்டு. இன்னைக்குமே சமயபுரம் கோயிலே நமக்கு நிறைய முதல் எரிமலாட்டெல்லாம் விட்டுட்டாங்க. அந்த ஊருக்காரங்க திருச்சி ஊருக்காரங்க சொல்றாங்க சமயபுரம் கோயில் நமக்கு தான் முதல் மரியாதை முதல் பூசை நம்ம தான் செய்யணும் விட்டுட்டான்பா அப்படிங்காங்க. எல்லா கோயிலையும் விட்டுருவாங்க. திருவண்ணாமலை கோயிலும் இப்ப எப்படி தெரியல. அது நமக்கு கொஞ்சம் அது கல்யாணம் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துலயுமே அப்படி மோத நம்ம ஒற்றுமை இல்ல காரணம். ஒற்றுமை இல்லாத காரணத்துலதான் பல இது பிரச்சனை ஆகிட்டு இருக்கு.